கேக் செய்யறதுக்கு முதல்ல கேக் ட்ரேவை ரெடி பண்ணிரலாம். அதுக்கு இது போல நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு ஓரமா வச்சிரலாம். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கேன். இது போல ஒரு ஃபில்டர் வச்சு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது போல ஜலிச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மைதா மாவு கோகோ பவுடர் சக்கரை எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு காய்ச்சின பால் இதல சேர்த்துக்கிறேன். ml ல சொல்லணும்னா 200 ml பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது போல கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேட்டரை பால்ல சேர்த்து நம்ம கலக்கும்போது ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி இது போல வரும். நல்ல கலங்காச்சு. அடுத்ததா இதுல 1/2 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ பேட்டரை நம்ம ட்ரேல சேர்த்துறலாம். இது போல நல்லா டாப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டுறலாம். இந்த நேரத்துல நம்மளோட கடாயில ஸ்டாண்ட் முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சிட்டு அதுல ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் ஆயிருச்சு. கேக் ட்ரேவை உள்ள வச்சிரலாம். வச்சிட்டு மூடி போட்டுருங்க. இப்போ 30ல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. கேக் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்ததா நம்ம சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிரலாம். சாக்லேட் சிரப் ரெடி பண்றதுக்கு ஒரு பேன்ல இது போல தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கேன். அதுல 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு இது போல கலந்து விட்டுக்கோங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல பட்டர் சேர்த்து mix பண்ணும்போது ஒரு க்ரீமியான சாக்லேட் சிரப் நமக்கு கிடைக்கும். இப்போ சாக்லேட் சிரப் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா கேக் நல்லா ஆறிடுச்சு. ஓரங்கள எடுத்து விட்டுட்டு இது போல கவுத்துறலாம். கவுத்திட்டு மேல ஒரு 2 டைம் டாப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் சிரப்பை இது மேல ஊத்திடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணலாம். இப்போ கேக் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. பாக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த யம்மியான சாக்லேட் கேக் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. கேக் செய்யறதுக்கு முதல்ல 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டேன். நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ்லாம் இதுக்குள்ள சேர்த்துடலாம். 1/2 கப் முந்திரி எடுத்திருக்கேன். 1/2 கப் பாதாம், 1/2 கப் உலர்ந்த திராட்சை, 1/2 கப் கருப்பு திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி கிரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர்,
இது கூட உங்களுக்கு எந்த நட்ஸ்லாம் சேர்க்கணுமோ ட்ரை ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் நட்ஸாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன், 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சர்க்கரை நல்லா உருகி அதோட நிறம் மாறுறத பார்க்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு ஹனி கலருக்கு மாறி வரும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் சர்க்கரை நல்லா கொதிச்சு நொர மாதிரி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். பயப்பட வேணாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏன் சுடுதண்ணி எடுத்துருக்கேன்னா நம்மளோட சர்க்கரை பாகு கட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். நல்லா பொறுமையாக அது போல் கலந்து விட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கேக் வேக வைக்க போகிற பேனை ஸ்டவ்வில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறோம். இது போல் ஒரு ஸ்டாண்டை உள்ளே வச்சு பேனை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 கப் பால் எடுத்திருக்கேன், 1/2 கப் ரீஃபைன்ட் ஆயில் எடுத்திருக்கேன். எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது மூணையும் சேர்த்து நல்லா இது போல் ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு ஃபில்டர் வச்சு சேர்த்துடலாம். நான் வந்து 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் பட்டையும் அந்த 7 கப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணது, இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த பட்டையும் அந்த 7 கப்போட வாசனை இந்த ப்ளம் கேக்குக்கு ரொம்பவே முக்கியங்க. இதை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் போட்டுருங்க. நான் வந்து கேக்கு நம்ம வீட்டில் ஆள் அதிகம்ங்கிறதால 2 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எல்லா அளவுமே அதில் பாதியாக எடுத்துக்கோங்க. மாவு சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கலந்து இது போல் கட்டியாக வரும். அந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமெல்லாம் இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கேரமல் மாவோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், அதே இல்லை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் விஸ்க் வச்சு நம்ம கலக்கும் போது நட்ஸ்லாம் அதுக்குள்ளே மாட்டிக்கும், அதனால இது போல் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில்னா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக 1 ஸ்பூன் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் டைப்பில் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கேக் பேனை ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். அடியில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஒட்டாமல் கேக்கை வந்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். இது போல் இந்த ஓரங்கள்லையும் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. மாவு இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அந்த பேனை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணிட்டு நான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் முந்திரி திராட்சை எல்லாமே டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சம் போட்டிருந்தேன். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்த பேனில் இந்த கேக் பேனை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. 30-40 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸ்டவ் வந்து லோலேருந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இப்போ 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் ஒரு கத்தி வச்சு இதை நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்படி வச்சு பார்க்கும்போது கத்தியில் ஒட்டாமல் இருக்கணும். கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ முழுமையாக ஆற விட்டுட்டோம்.
ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்களை லைட்டா எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு இது போல ஒரு தட்டு வச்சு கவுத்துறலாம். மேல லேசா இது போல டாப் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க எடுக்கும்போதே தெரியுது பேன்ல கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. நம்மளோட டேஸ்டியான டியூட்டி ஃப்ரூட்டி கேக் இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த கேக்க உங்க வீட்ல ஃபெஸ்டிவல் டைம்ல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.